வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏசியாவின் மிகப்பெரிய பேருந்து நிலையம் மற்றும் சென்னையின் மூன்றாவது பேருந்து நிலையமான கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பேருந்து நிலையத்தினுடைய தற்போதைய நிலை என்ன மற்றும் இந்த ப்ராஜெக்ட் பற்றிய ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸை தாங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எங்கே இருக்கிறது, எங்கே வரப்போகிறது அப்படிங்கிறத கூகுள் மேப் வாயிலாக நான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இந்த மேப்பில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுதான் கிளாம்பாக்கத்திற்கான பேருந்து நிலையம். ரெட் கலரில் நான் பின் பண்ணியிருக்கிறது எம்டிசி பஸ்ஸஸ்க்கான ஒரு டெர்மினல்ஸ். அதே போல் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரைவட்டத்தில் இருக்கு இல்லையா, அதுதான் மொஃப்சல் பஸ்ஸிற்கான டெர்மினல்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். இது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, இது கிளாம்பாக்கமா அல்லது கேளம்பாக்கமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நம்மளே கிளாம்பாக்கத்தை பற்றினா ஒரு 5 வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் எல்லா வீடியோஸ்லையுமே ரிப்பீட்டடாக நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் அது கேளம்பாக்கம் ப்ரோ, இது கிளாம்பாக்கம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது முழுக்க முழுக்க கிளாம்பாக்கம் தாங்க, கேளம்பாக்கம் கிடையாது. கேளம்பாக்கம்ங்கிறது ஓஎம்ஆரில் இருக்குது, கிளாம்பாக்கம்ங்கிறது வண்டலூர் ஜூக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது ஜிஎஸ்டி ரோட்டுக்கு பக்கத்திலே இருக்கிறது தாங்க இந்த கிளாம்பாக்கம். வண்டலூர் தாலுக்காவில் உள்ள கிளாம்பாக்கம்ங்கிற ஒரு வில்லேஜில் இருக்கிறதுனால தான் இந்த பஸ் ஸ்டாண்டை நம்ம கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது கேஎம்பிடின்னு சொல்லுவோம். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது கூகுள் எர்த்தில் காமிக்கப்பட்ட புகைப்படங்கள் தான். ஸோ அதை தான் இந்த வீடியோலையும் நான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதிலே நீங்கள் பார்க்கலாம் இதற்கான ஸ்டேட்டஸ், அதாவது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எந்த அளவிற்கு கட்டுமான பணிகள் முடிவடைந்திருக்கு அப்படிங்கிறத கூகுள் எர்த் வாயிலாகவே உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் லைவ் அப்டேட்லேயும் நான் காமிக்கிறேன். பட் ஸ்டில் இதில் நான் உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறனால, அதுவும் குறிப்பாக ஒரு கழுகு பார்வையில் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ அரை வட்டத்தில் இருக்கு இல்லையா, இதுதான் கிளாம்பாக்கத்திற்கான, அதாவது வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளுக்கான ஒரு முனையம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் மொத்தம் 6 ஃபிங்கர்ஸ் வரப்போகுது, அதில் 3 ஃபிங்கர்ஸ் வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதில் முதலாவது ஃபிங்கர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஆல்மோஸ்ட் 90% முடிச்சிட்டாங்க. எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பெயிண்டிங் லெவலுக்கு அவங்க வந்திருக்காங்க. ஸோ பேலன்ஸ் எல்லாத்துலேயுமே அதற்கான பணிகளும் இப்போவும் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த பேருந்து நிலையம் கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் எந்த விதமான பேருந்துகளுமே கிளம்பாது, அதாவது வெளியூர்களுக்கு, அதிலும் குறிப்பாக சவுத் சைட் போகிற பேருந்து நிலையங்கள் எல்லாமே, பேருந்துகள் எல்லாமே இந்த பேருந்து நிலையத்துலேருந்து தான் கிளம்ப போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதனுடைய லைவ் அப்டேட்குள்ளே நம்ம போகலாம். ஸோ இதிலே இப்போ போர்டே வச்சுருக்காங்க, உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரியே போட்டிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா விழுப்புரம் திருச்சி போகிறதுக்கான ரூட் அப்படிங்கிறதையும் இந்த போர்ட்லேயே அவங்க குறிப்பிட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம்னா, வண்டலூர் பாலம் எங்கே முடிவடையுதோ அந்த முடிவடைகிற இடத்துலேருந்து டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு பார்த்து நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே கட்டப்பட்டு வருகிற இந்த பேருந்து நிலையமானது நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பிப்ரவரி 2019 அடிக்கல் நாட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆயிருக்கு, இப்போவும் பணிகள் வேகமாக தான் நடந்துட்டுருக்கு. இது இவ்வளோ தூரம் டிலே ஆனதுக்கு மெயினான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, லாஸ்ட் இயர் நடந்த லாக்டவுன் ப்ளஸ் இப்போ இருக்கிற லாக்டவுன் தான். ஏன்னா லாஸ்ட் இயர் லாக்டவுனில் அந்த புலம்பெயரும் தொழிலாளர்கள் வந்து இங்கே இல்லை, ஏன்னா ஆள் ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது தான் அதற்கான மெயினான டிலேவாக சொல்லப்படுது. இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கேருந்து போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத கூகுள் மேப்லேயும் நான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம வண்டலூர்லேருந்து டுவர்ட்ஸ் உரப்பக்கம் பார்த்து போகிறது தான் நான் உங்களுக்கு கூகுள் மேப்பில் தெளிவாக நான் காமிச்சிருக்கேன். இப்போ லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம், இதுதான் மஃப்சல் பஸ் டெர்மினல்ஸ்க்கான என்ட்ரன்ஸ் மற்றும் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். இப்போ நம்ம லெஃப்டில் ஒரு இது தெரியுது இல்லையா, இதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு. அதே போல் நடுவில் ஒரு மீடியன் தெரியும் உங்களுக்கு, ஹைமாஸ் லைட் கூட தெரியுது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வழியாக தான் அவுட் வர ரூட்டு. ஸோ அது இதுதான் இதனுடைய மாடல் இமேஜ். இது போல் தான் இந்த பேருந்து நிலையம் இருக்க போது நைட் டைமில் இருக்கிறது இது. ஸோ நான் ரெட் கலரில் ஏரோ போட்டு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல தான் நம்ம இப்போ எக்ஸாக்டாக நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அதில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு லெஃப்ட் சைடில் தெரியுது இல்லையா, இதுதான் பயணிகள் யூஸ் பண்ணுற வாகனங்கள்லாம் வெளியே வருவதற்கான ஒரு ரூட்டாக இருக்கும் எதிர்பார்க்கப்படுது. அதே போல் இதுதான் எம்டிசி பஸ்ஸஸ்க்கான ஒரு டெர்மினல்ஸாக இருக்க போது. இது எல்லாமே முடிச்சிருக்காங்க, எப்போனா மார்ச் 2021 ஓப்பன் பண்ணுங்கிறதுக்காக தான் அவசர அவசரமாக முடிச்சிருந்தாங்க. அதற்காக தான் நேம் போர்டு முதற்கொண்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நேம் அடிக்கிறது மட்டும்தான் பெண்டிங்கில் இருந்தது, ஆனால் எலெக்ஷன் ரூலுங்கிறதுனால தான் அது ஓப்பன் பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் இனிமேல் கூடிய விரைவில் இது ஓப்பன் ஆகும், அது எப்போங்கிறதெல்லாம் நான் பின்னாடி நான் சொல்கிறேன். அப்போ யாரால் ஓப்பன் பண்ணப்படுதோ அவருடைய பேர் அதில் பொறிக்கப்படும் அப்படிங்கிறதான் ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க மாடல் இமேஜில். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இப்போ இருந்துகிட்டு இருக்கிறோம். எம்டிசி பேருந்துகளுக்கான பேருந்து நிறுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இதில் மொத்தம் 11 பிளாட்ஃபார்ம்ஸ் ஆல்ரெடி அவங்க கட்டி முடிச்சிருக்காங்க. 36,200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் அவங்க கட்டி முடிச்சிருக்காங்க. இதற்குள்ளவே போய் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்திருக்கோம், குறிப்பாக பொங்கல் தீபாவளி டைமில் நம்ம எடுத்திருக்கோம். அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சப்போஸ் நீங்கள் பார்க்கலனா கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ யாரையுமே அலோவ் பண்ணுறதில்ல, செக்யூரிட்டி இருக்கிறதுனால நம்மளை யாரையுமே உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. இப்போ இந்த பேருந்து நிலையத்திலிருந்து எங்கேருந்து பஸ்ஸஸ் போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வண்டலூரில் மற்றும் பெருங்கலத்தூர் இந்த ரெண்டுத்துலேருந்து கம்ப்ளீட்டாக எல்லா பஸ்ஸுமே இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். ஏன்னா பெருங்கலத்தூர் பொறுத்த வரைக்கும் 1-2 சர்வீஸ் தான் போயிட்டுருக்கு, அதுவும் ரேர் தான்.
ஆனால் வண்டலூரில் நிறைய இடங்களுக்கு பஸ் சர்வீசஸ் இருக்குது, அது எல்லாமே கம்ப்ளீட்டாக இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். அதே போல் தாம்பரத்தில் இயங்கக்கூடிய பேருந்துகளும் ஆல்மோஸ்ட் ஒரு 50% இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு வருகிறது. அதே போல் ஜிஎஸ்டி சாலையை பொறுத்த வரைக்கும் இதில் ஆல்ரெடி 8 லேன் ஆயிடுச்சு, ஏன்னா சாலைகள்லாம் அகலப்படுத்தி 8 வழிச்சாலை ஆக்கியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் கூட லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம், இதில் சர்வீஸ் ரோட்ஸும் அவங்க போட்டுட்ருக்காங்க. அதுக்கு சிறிய அளவிலான ஒரு மீடியனும் அவங்க போட்டிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். சர்வீஸ் ரோட்ஸ் அதிலும் குறிப்பாக இந்த இடத்துல வரும்பொழுது பேருந்து நிலையம் பக்கத்தில் உண்மையிலே அது நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா எல்லாருமே மெயின் ரோடு வழியாக ஆப்போசிட்டில் வருவாங்க, அது விபத்துகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது போன்ற ஒரு சர்வீஸ் ரோட்ஸுங்கிறது உண்மையிலே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த பேருந்து நிலையத்திலேருந்து ரைட் சைடில் நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அதில் பக்கத்தில் தான் ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இதற்கான ஆக்சஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே அவர்களுக்கான ஈஸியான ஒரு ஆக்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ இந்த பேருந்து நிலையத்திற்கு எக்ஸாக்டாக நம்ம பின்னாடி தான் நம்ம இருந்து இந்த வீடியோவை நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இதற்கான கட்டுமான பணிகள்லாம் நடந்துகிட்ருக்கு, ஜேசிபி இயந்திரம் கொண்டு இதில் நடந்துகிட்டு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த பேருந்து நிலையமானது 393.74 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருகிறது. அதே போல் இதனுடைய மொத்த பில்டப் ஏரியான்னு எடுத்தோம்னா 6.4 லேக் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் தான் இதை வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க. இது யார் கட்டுறாங்கன்னா சிஎம்டிஏ தான் கட்டிட்டு இருக்கிறாங்க. இது இந்த பேருந்து நிலையத்தின் மூலமாக சுமார் ஒரு நாளைக்கு 1.5 லேக் பயணிகளை கையாளுறதுக்கு ஏதுவாக தான் இந்த பேருந்து நிலையத்தை கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் பிளான் பண்ணி பக்காவாக கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நமக்கு தூரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த பஸ் ஃபிங்கர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த அரை வட்டம் சைஸில் இருந்தது 6 பஸ் ஃபிங்கர்ஸ் வரப்போகிறதா சொல்லியிருந்தோம். ஸோ அதற்கான பஸ் ஃபிங்கர்ஸ் கட்டும் பணிகள் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 அடி சொன்ன மாதிரி 3-4 பஸ் ஃபிங்கர்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். நான் இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த பஸ் ஃபிங்கர்ஸோட ஷேப் உங்களுக்கு தெரியும். வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஷெல்டர்ஸ் எல்லாமே ஒரு சும்மா ஒரு ஷீட் மாதிரி போட்டிருந்திருப்பாங்க, ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது கான்கிரீட்னால் போட்டிருந்திருப்பாங்க. ஏன்னா இதுதான் மஃப்சலுக்கான பஸ் டெர்மினல்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஆல்மோஸ்ட் இதில் இவங்க கட்டி முடிச்சிட்ருக்காங்க. பணிகளும் வந்து பார்த்தோம்னா வேகமாக தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ உங்கள் ஆட்கள் மட்டும் பார்த்தோம்னா எப்படியாக இருந்தாலுமே ஒரு 100-150 பேர் அதை வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவிற்கு நிறைய பேர் உள்ளுக்குள்ளே க்ரௌட் இருக்குது. ஸோ இந்த லாக்டவுன் டைமில் கூட இவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறதுங்கிறது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ இப்படி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அவங்க ஆன் டைமில் இதற்கான ஹேண்ட் ஓவர் அவங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த பேருந்து நிலையமானது 44.74 ஏக்கர்ஸ் லேண்டில் தான் இதை கட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம், கொஞ்சம் நான் தள்ளி வந்திருக்கேன், கொஞ்சம் பக்கத்தில் வந்திருக்கேன்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த பஸ் ஃபிங்கர்ஸ்க்கு தெரிகிறதுக்கு ஏதுவாக நம்ம பக்கத்தில் வந்திருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த பஸ் ஃபிங்கர்ஸ் இந்த மாடல் இமேஜுக்கும் அதுக்கும் நான் உங்களுக்கு நான் காமிச்சது சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் பெயிண்டிங் ஒர்க் முதற்கொண்டு ஆல்மோஸ்ட் நிறைய இதை அவங்க கம்ப்ளீட்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்கிங்கும் பொறுத்த வரைக்கும் இவங்க நல்லா பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரே டைமில் இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் 250 பேருந்துகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையமாக இருக்க போது, அந்த 250 பேருந்துகளில் சுமார் 85 தனியார் பேருந்துகளும் இதற்குள்ளவே தான் எங்கள் போது. ஸோ இதை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன், இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இதில் பெயிண்டிங் முதற்கொண்டே அவங்க அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பார்க்கிங் அப்படின்னு எடுத்தோம்னா கிரவுண்ட் லெவலில் இருந்து 30 அடிக்கு கீழே வரைக்கும் அவங்க பார்க்கிங் அமைச்சிருக்காங்க. அதாவது 2 பேஸ்மெண்ட் ஃப்ளோருக்கான பார்க்கிங் போட்டிருக்காங்க. மொத்த 2 வீலர்ஸ்னு பார்த்தோம்னா 3582 2 வீலர்ஸும் 275 கார்ஸ் நிப்பாட்டுறதுக்கு ஏதுவாக தான் இந்த பார்க்கிங் அவங்க வடிவமைச்சிருக்காங்க. அதே போல் லாபி எடுத்துக்கிட்டோம்னா சுமார் 6591 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 வெயிட்டிங் ஹாலை வந்து அவங்க அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த பார்க்கிங் இருக்குல்லையே அந்த பார்க்கிங்கிலேருந்து டைரெக்டாகவே அந்த மஃப்சல் பஸ் டெர்மினல்ஸ்க்கு போவதற்கு ஏதுவாக தான் லிஃப்ட் எல்லாமே அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி இந்த கூகுள் மேப்லேயே நீங்கள் பார்க்கலாம். இதில் பஸ் ஃபிங்கர்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 3 பஸ் ஃபிங்கர்ஸ் கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு விசிபிளாக தெரியும். பேலன்ஸ் எல்லாமே பேசிக்கான அந்த கிரவுண்ட் லெவல் ஒர்க் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. இது எப்போ மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நவம்பர் 2021 இது மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதற்கு அடுத்த போல் இந்த பேருந்து நிலையம் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போது அதனுடைய லைவ் அப்டேட்டையும் நம்மளோட சேனலில் நம்ம போடுவோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் watching.